ஹலோ, வணக்கம். வாங்க, நாம் குடைமிளகாய் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ஃப்ரைட் ரைஸ், பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல்ல அடுப்பில் வாணலி வைங்க. வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் 1/2 கிலோ குடைமிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய துண்டமாக கட் பண்ணி அந்த வாணலியில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க. இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா 3 தக்காளி, 2 வெங்காயம், 5 முந்திரி, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க இதுக்கு தேவையான ஜாமான். புதினா கடைசியில் அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், குடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. வதங்கவும் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இதோடவே உப்பு, மஞ்சள், மட்டன் மசாலா அதையும் சேர்த்துருங்க. நல்லா மட்டன் சால்னா மாதிரியே இருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். சீரகம் மட்டும் சேருங்க, சோம்பு தேவையில்லை அரைக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வதங்கவும் இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருவோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நாம் 2வது எடுத்த தேங்காய் பால் இருக்குல்ல அதை சேர்த்துருவோங்க. 1 கொதி வந்ததும் முதல் தேங்காய் பால் சேர்த்து புதினா அலங்கரித்து இறக்கிட்டேன். சுவையான சால்னா ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு எவ்வளவு சால்னா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இது நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹோட்டல் சால்னா மாதிரியே இருக்கும். 1 கொதி வந்ததுமே நாம் புதினா அலங்கரித்து இறக்கிடுவோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இந்த சால்னா செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ் எதுக்குனாலும் இந்த சால்னா வச்சா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், சால்னா பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. சப்பாத்தியும் சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இனி சாப்பிட வேண்டியதுதான். நன்றி.